இப்படியே போனா அடுத்த நேஷனல் அவார்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் நம்ம தனுஷ் பத்தி தாங்க சொல்றேன். இந்த வருஷத்துல ஷமிதாப், அநேகன், மாரி, தங்க மகன் நாலு படங்களை ரிலீஸ் பண்ணாரு. ஆனா நாலுமே சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஓடல. இதுல மாரி பார்ட் 2 வேற எடுக்க போறாங்களாம். தனுஷோட ஆடுகளம் விஐபி பார்த்தவங்களுக்கு இப்ப அவர் கதை பெருசா கேக்குறது இல்லையோன்னு தோணுது. சரி, விஐபி சக்சஸ்க்கு அப்புறமா வேல்ராஜ் கூட்டணியில தங்க மகன் படத்துல நடிக்கிறாரே, இந்த படமாவது ஹிட் ஆகும் எதிர்பார்த்தா படம் பார்த்தவங்க எல்லாம் விஐபி அளவுக்கு இல்லப்பா, ஓகே அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த நேஷனல் அவார்ட் கஷ்டமாச்சேன்னு தனுஷ் ஃபேன்ஸ் யோசிச்சுட்டு இருக்க, 2016ல வரப்போற படங்கள்லயாவது தனுஷ் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணுவாராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Whenever we think about something big in cinema, only one person whom we loves to call as the James Cameron of India. Now tell me about the budget of this film. We are producing along with Mr. Murugadas.